உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அழகான வீட்டை உருவாக்கத்தான் பொருள் தேவை. ஒரு வீட்டை அழகாக்க பெண் பிள்ளைகள் இருந்தாலே போதும் என்று சொன்னால், அப்பேற்பட்ட பெண்கள் சார்ந்து மையமா வைத்து ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. எங்க பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பிறந்த விடா புகுந்த விடா, அவ்வளவுதானே? என்ன சாதாரண பெண்களா, திருநெல்வேலியில இருந்து வந்து பேசும் போது கோவில்பட்டியில பொண்ணுங்களை பத்தி நான் பேசாம இருக்க முடியுமா? எத்தனை மேடையில இத்தனை பெண்கள் இருக்கிறமே, யார் அழகு தெரியுமாங்க? யார் அழகு தெரியுமா? திருவாரூர்னா தேர் அழகு, திருவிடை மருதூர்னா வீதி அழகு, வேதாரண்யம்னா விளக்கு அழகு, இந்த கோவில்பட்டினா கடலை முட்டாய் மட்டும் இல்ல கலகலப்பான மக்களும் அழகு. மேடையில இத்தனை பெண்கள் இருந்தாலும் நடுவராகிய மதுரை முத்துதான் கொள்ளை அழகு. என்னுடைய பாசத்துக்குரிய தங்கச்சி வந்து சொன்னுச்சு, அக்கா கோவில்பட்டி அக்கா மாமியார் நாக்கையும் சேர்த்து புடிச்சு, இதெல்லாம் சொன்னா உண்மை நம்பிட போறாங்கம்மா. நீங்க வேற, நம்ம ஆதித்யா தொலைக்காட்சி சார்பா மக்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் குடுக்கலாம்னு இருக்கிறேன். நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டே டிப்ஸ் தர மாட்டீங்க. நடுவரவர்களே நல்லா உத்து பாருங்க. பொம்பளை பிள்ளைங்க பறந்த வீட்டுல நீங்க ஹாப்பியா இருக்கலாம், நினைச்ச நேரம் எந்திக்கலாம், நினைச்ச நேரம் ஜாலியா இருக்கலாம். ஆனா பெண் பிள்ளைகள் பிறந்த வீட்டுல என்ன பண்ணலாம் தெரியுமா? பிறந்த வீட்டுல விருந்துதான் சாப்பிடலாம், ஆனா புகுந்த வீட்டுல தாங்க கால் மேல கால் போட்டு இருந்து சாப்பிட முடியும். அந்த கெத்து புகுந்த வீட்டுலதான் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க மேம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படி சிக்கன் சிம்ரன் மாதிரி, அப்படி செதுக்கி வச்ச சில மாதிரி ஒல்லியா இருப்பாங்க. என்னைக்கு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வராங்களோ மண்ணெண்ண பேரல் மாதிரி சர்ன்னு பெருசாறாங்களே, என்ன காரணம் நடுவரவர்களே? எனக்கு பயம் தாங்கி போச்சு. ஐயோ மாமாவுக்கு கரெக்டா எல்லாம் கொடுக்கணும் போல, என்னமோ விலகிற கூடாது, எனக்கு வேற சாப்பாடு அரைகுறையா தான் தெரியும். ஓகே அப்படின்ட்டு சமாளிச்சிருக்கலாம் அப்படின்னு நிக்கிறேங்க. கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது நாள் நடுவரவர்களே கிச்சனுக்குள்ள போனேன், காஃபி இருக்குல்ல, காஃபி போட்டு எங்க மாமாட்ட போய் இந்தாங்க மாமா காஃபின்னு கொடுத்துருக்கேன். சரி, இதுக்கு எதுக்கு நாங்க கேட்கணும்? கேளுங்க சார், காஃபி அப்படி ஒரு மடக்கு தான் குடிச்சவரு, அடே பாரதி அப்படின்னு கோபப்பட்டாரு. எனக்கு விளவெழுத்து போச்சு. ஐயோ காஃபில எல்லாம் கரெக்டா போட்டா குடுக்கணும் ஓடி, மாமா என்ன மாமா அப்படின்னு, காஃபில சீனி போட்டியாடி காஃபி கசக்குது, இல்ல மாமா போட்டேனே மாமா, எங்க குடி அப்படின்னாரு. நான் வாங்கி குடிச்சேன். இப்ப குடிச்சிட்டு சொன்னாரு, இப்ப தாண்டி காஃபி இனிக்குது. ஓ பல்லு விளக்கறதுனால அந்த டேஸ்ட் கூடுது. இந்த ஹாப்பி எல்லாம் எப்ப கிடைக்கும்? பிறந்த வீடு பிறந்த வீடுலாம் கிடைக்குமா நடுவரவர்களே? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க வீட்டுக்காரு பாரதி, தோசை சுடவா இட்லி சுடவான்னு கேப்பாரு. இப்ப என்ன சொல்லுவா தெரியுமா? தோசை சுடவா இட்லி சுடவா பாரதி அப்படின்னு கேக்குறாருடா. என் பெண் பிள்ளைகள் சாமர்த்தியசாலிகள், எந்த இடத்துல போனாலும் எதிர்நீச்சல் போட்டு அப்படி ஜாலியா ஜாமுன்னு நிப்போ நடுவர்களே. நான் கேக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப கெடுபடியா இருப்பாரு, அப்புறம் எடுபடியா இருப்பாரு. பெண் பிள்ளைகள் எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. நடு வகையில எடுத்து பெண்கள் வந்து சடை பின்னி பூ வைப்பாங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படி? ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் இணைக்கும் பாலமாக ஒரு பெண் இயங்குகிறாள் என்பதை உணர்த்துவதற்காக நாங்க சடை பின்னி பூ வைக்கும் பெண்கள் நாங்க. இதுல புளி ஒரு அர்த்தம் பார்த்தியா? ஆமா சார், ஒரு வீடு பிறந்த வீடு, ஆமா இது புகுந்த வீடு. புகுந்த வீடு அப்ப கொண்ட சின்ன வீடா? இல்லங்க, உன்னால பேசி எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு தெரியுமா? வாரியாரே பேசுவார் மேடையில,
பேசும்போது இடையில நகைச்சுவை நாகரிகமா போயிட்டு திடீர்ந்து சந்தேகம்லாம் கேட்கலாம், பதிலும் சொல்லுவார். ஒருத்தர் வருவான், ஐயா நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், அதில் என்ன படம் மாட்டலாம்? நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாதா, போயிட்டு வாப்புவார். அதேபோல் எம்ஜிஆர் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய கூட்டம், 100,000 பேர் திரண்டுருக்காங்க, ரொம்ப தள்ளுமுள்ளாக இருக்குது. அப்போ அவர் பேசுகிறார், முதல்ல பெண்கள் மட்டும் கிளம்பிடுங்க, ஆண்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சுருக்கேன். போயிட்டாங்க ஆண்கள் கூட, அப்படியே இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்றார். ஏன்னா கூட்டத்தில் மொத்தமாக போனீங்கன்னா தள்ளுமுள்ளாயிரும், அதுக்கு தான் முதல் அவங்கள போச்சனே. இதெல்லாம் நுணுக்கமாக பேசுகிறது. அறிஞர் அண்ணா பேசும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பழக்கம், பொடி போடுற பழக்கம் இருக்குது. ஒரு 50,000 பேர் திரண்டிருக்க கூட்டத்தில் இருங்க, பொடியை போட்டுக்கிற அப்படின்னு சொல்ல முடியுமா? பேசிக்கிட்டு இருக்கும்போது செய்வார். ஆண்களுக்கு அழகே இந்த மீசதானையா அப்படின்னு உறிஞ்சிடுவார், கூட்டத்துக்குள்ளே தெரியாது. இது மாதிரி காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது சொல்றேன், நடுவரவர்களை வழுக்க யாரு குழுதா? ஆண்கள் குழுதா பெண்கள் குழுதா? ஆண்களுக்கு தான். ஆண்களுக்கு தான் வழுக்க உழுது. எதுக்கு ஆண்களுக்கு வழுக்க உழுது தெரியுமா? இந்த பொம்பளை பிள்ளைய பெத்த அப்பா அம்மா பூரா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கேன், வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. பூரா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நெருப்பை ஒரு ஆம்பளையால் தலையில அப்படி அப்படி தட்டி கொட்டி விட்டுருந்தாங்களே, அதுக்கப்புறம் தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கு வழுக்கே உழுது. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பிறந்த வீட்டில் தான் நீங்கள் ஏதோ ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ளே மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கோ, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம நாட்டிலேயே சில தப்பான அஸ்யூம்ஸ் இருக்குங்க. கண்ணாடி போட்டிருந்தா அறிவாளி, ஒல்லியாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், குண்டாக இருக்கிறவன் கம்மியாக சாப்பிடுவான், தாடி வச்சிருக்கவன் எல்லாத்தையும் தோத்தவன், எப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். அதே போல தான் நீங்களும் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. பிறந்த வீட்டில் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருப்போம்னு நினச்சிட்டு புகுந்த வீட்டிலையும் நிறைவான மகிழ்ச்சி என்பது கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மட்டுமே, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கட்டும், மாமனார் நாத்தனாராக இருக்கட்டும், ஒரு பெண்கள் விட்டு கொடுத்து போனால் மட்டுமே நிச்சயமாக ஒரு ஹாப்பியாக இருக்கும் என்று சொல்லி தாய்மையை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நடுறவர்களே. அந்த தாய்மை ஸ்தானம் அடையும் போது கூட அது புகுந்த வீட்டிலங்க. ஒரு பெண் பிறக்கும் பொழுது 25 மதிப்பெண் பெறுகிறாள், பெரிய மனுஷி ஆகும்போது 50 மதிப்பெண் பெறுகிறாள், திருமணத்தின் போது 75 மதிப்பெண் பெறுகிறாள், தாய்மை அடையும் பொழுதுதான் ஒரு பெண் 100 மதிப்பெண் பெறுகிறாள் என்று சொன்னார். அந்த தாய்மை அங்கீகாரம் கூட புகுந்த வீட்டில் தான் கிடைக்கிறது என்று சொன்னார். ஒரே ஒரு விஷயங்க, இன்னைக்கும் எத்தனை பெண்கள் என் கணவரானதான், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்னுடைய கணவரால் தாங்க நான் படித்து டாக்டர் ஆயிருக்கேன், நான் கணவரால் தான் இன்றைக்கி ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிருக்கேன். எத்தனை பெண்கள் இன்றைக்கி ஆண்களால் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? புகுந்த வீட்டிலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாதுங்க, புகுந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஆசிரியராகவும் பணியும் பண்ணுகிறார்களே, இது எல்லா சாதனைகளையும் புகுந்த வீட்டிலையும் உங்களால் நிகழ்த்த முடியும் என்று சொல்லி, சந்தோஷங்கிறது வாழ்கிற இடத்துல இல்லை வாழ்கிற விதத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த வாழ்கிற விதத்தை நம் கைப்பற்றி கொண்டால் நிறைவான மகிழ்ச்சி கொட்டி கிடப்பது. புகுந்த வீடே புகுந்த வீடே என்று சொல்லி வாய்ப்பு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப இந்த அணியினுடைய இரண்டாம் பேச்சாளர் அன்னபாரதி அவர்களுக்கு சந்தியா பதில் சொல்றாங்க. பாருங்க, கோயில்பட்டிக்கு சென்னை பதில் சொன்னா எப்படி இருக்கும்? அதனால பிறந்த வீடுதான் பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சி.